கண்ணுறங்கும் வேளைக்கு முன்பு. பிதாவாகிய தேவரானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இந்த ராத்திரி வேளையில் நீங்கள் கண் உறங்கும் போவதற்கு முன்பு கர்த்தரின் வார்த்தையை சொல்ல விரும்புகிறோம். பகலின் கடுமையான உழைப்பு, பலவிதமான எதிர் சவால்கள், இவைகளுக்கு பிறகு நீங்கள் இளைப்பாற போகிறீர்கள். உங்கள் மனதில் ஆயிரம் ஆயிரம் எண்ணங்கள் இருக்கும். அவைகளோட தூக்கத்தை தடுத்து நிறுத்திவிடக்கூடும். நீங்கள் இளைப்பாற வேண்டும். நன்றாக இந்த இரவு தூங்கி எழ வேண்டும் என்ற நல்லெண்ணத்திலே இந்த ஜீவ வார்த்தைகளை கொண்டு வருகிறோம். ஆதியாகமம் 15 அதிகாரம் 1 வசனம். ஆபிரகாம் மிகவும் பயந்து நடுங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மிகுந்த பலமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் மிக பயந்த நிலையில் இருக்கிறான். எதிர்காலத்தை குறித்து பயம். தான் வென்ற ராஜாக்கள் மறுபடியும் தன்னை எதிர்த்து வருவார்களா, மீண்டும் யுத்தம் நடக்குமோ என்று பயந்திருக்கிறான். தன்னன் தனியனாக தான் இருக்கிறேனே என்று பயந்து நடுங்கியிருக்கிறான். இந்த ராத்திரி வேளையில் ஏற்கனவே குணமான நோய் மறுபடி வருமா, பழைய பிரச்சனைகள் மீண்டும் வருமா, வேலை ஸ்தலத்தில் திரும்பவுமாக பிரச்சனை தலை தூக்குமா என்ற பல்வேறு கவலையோடு இன்று இரவு நீ படுக்கைக்கு நீங்கள் செல்லலாம். ஆபிரகாம் ராத்திரி வேளையில் தூங்காமல் அமர்ந்திருக்கிறான். வாக்குத்தத்தங்களை மறந்து விட்டான். ஆசாரியன் சொன்ன அருமையான வார்த்தைகள் எல்லாம் அவனுடைய இதயத்தை விட்டு நீங்கி போயிற்று. பயம் ஒன்றுதான் அவன் இதயத்தை ஆக்கிரமித்திருந்தது. என் அருமையான தேவ பிள்ளையே, இந்த ராத்திரி நீயும் பயந்து திகைத்து நடுங்கியிருக்கிறாயா, பயப்படுகிறாயா? ஆண்டவர் உனக்கு முதலாவது சொல்கிற வார்த்தை, பயப்படாதே என்று கர்த்தர் உன்னை தேற்றுகிறார். பயப்படாமல் நீ படுக்கைக்கு போ, கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு கேடகம். கேடகம் என்றால் பாதுகாப்பு கருவி. அவனை தாக்க வருகிற எந்த ஆயுதமும் கேடகத்தினாலே தடுத்து நிறுத்தப்படும். அது அவன் மார்பு மேல் வராது, அது அவன் சரீரத்தை சேதப்படுத்தாது, பத்திரமாகவே அவன் இருப்பான். அது எவ்வளவு பெரிய கேடகமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு எல்லை உண்டு. ஆனால் ஆபிரகாமனுடைய கேடகம் எது என்றால் கர்த்தரே அவனுக்கு கேடகம். அதை தாண்டி அவனுக்கு ஒரு ஆபத்தும் வராது. அதைத்தான் இந்த ராத்திரி வேளையிலே உங்களுக்கு சொல்லுகிறார், பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களுக்கு கேடகமாக இருப்பார், உங்களுக்கு எந்த தீங்கும் வராதபடி கர்த்தர் பார்த்துக் கொள்வார், சமாதானமாயிருங்கள், கர்த்தரை நம்பி தலை சாய்த்து தூங்குங்கள். வீணான சிந்தையிலே இந்த இரவை நீங்க கழித்து போட வேண்டாம். நானே உனக்கு பாதுகாப்பு என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார்.
ஒரு மனிதனை சிலர் விரட்டி பிடிக்கின்றனர். எப்படியாவது அவனை சிறைப்பிடித்து விட வேண்டும் என்று அவனை விரட்டி பிடிக்கின்றனர். அவன் காட்டுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறான். துரத்துகளும் பின்னாலே வந்து கொண்டே இருக்கிறார்கள். திடீரென்று அவன் அருகில் இருந்த ஒரு குகைக்குள் போய் ஒளிந்து கொண்டான். துரத்தி வந்தவர்கள் குகை அருகே வந்தவுடன் நின்றார்கள். இந்த குகைக்குள் தான் போயிருக்க வேண்டும் என்று சொல்லி உள்ளே போவோம் என்றவர் சொல்லுகிறார்கள். அப்போது ஒருவர் சொல்லுகிறான், குகையின் வாசலை பாருங்கள், அதிலே ஒரு சிலந்தி வலைய பின்னி இருக்கிறது. ஒருவன் உள்ளே போயிருந்தால் சிலந்தி வலை அறிந்திருக்கும். இது அப்படியே இருக்கிறதாகவே யாரும் போகவில்லை, திரும்பி போவோம் என்று போய்விட்டனர். என்ன நடந்தது? இவன் உள்ளே போன உடனே அந்த சிலந்தி தன் வலையை பின்னி விட்டது. அதுதான் நடந்தது. அவன் வெளியே வந்து தரையிலே எழுதுகிறான், கர்த்தர் ஒருவனோடு இருந்தார், சிறந்தி வலையும் ஒரு சுவராகும். ஆம் பிரியமானவர்களே, தேவ சமூகம் நம்மோடு கூட இருக்குமானால் அது மிகப்பெரிய பாதுகாப்பு. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நானே உனக்கு கேடகம், நானே உனக்கு பாதுகாப்பு. இந்த அருமையான வாக்கு தத்துவத்தை அவனுக்கு கொடுத்த கர்த்தர் ஆபிரகாமின் சந்ததியாகிய நமக்கு சொல்கிறார், பயப்படாதீர்கள், இந்த இரவு ஒரு தீங்கும் வராது, உன்னை உத்தரவாக பாதுகாப்பை. அதோடு கூட சொல்கிறார், நானே உனக்கு மிகுந்த பலனாயிருப்பேன். பலன் என்றால் என்ன? ரிவார்டு. என் அர்த்தம், என்னையே உனக்கு தருகிறேன், உனக்கு பரிசாக என்னையே தருகிறேன். எவ்வளவு அருமையான வாக்குத்தத்து! ஆபிரகாமை பயப்படாதே, நானே உனக்கு கேடகம், நானே உனக்கு பரிசு, என்னையே உனக்கு தருகிறேன் என்று. எனக்கு நல்ல சிநேகிதன் இல்லை என்று சொல்கிறீர்களா? ஆண்டவர் சொல்கிறார், என்னையே ஒரு சிநேகிதனாய் தருகிறேன். என்னை தேற்றுகிற தாய் என்னோடு இல்லை, அப்படியா? நானே உனக்கு தாயாக இருக்கிறேன். எனக்கு தகப்பன் இல்லை, நானே உனக்கு தகப்பனாக இருக்கிறேன். ஏவைகள் இல்லையோ, அவைகள் இருப்பதாக ஆண்டவர் தன்னையே நமக்கு தருகிறார். என்னை கேட்கும் என் அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த அருமையான வாக்கு தத்துவத்தை பெற்ற ஆபிரகாம் மிகுந்த சமாதானமாய் அந்த ராத்திரி இருந்தான். கலக்கமும் பயமும் நிறைந்த ஒரு மனிதனாக இருந்தான். 5 ராஜாக்களை அவன் வெற்றி பெற்றான். தனித்து நிற்கிறான், பயப்படுகிறான், திரும்பவும் வருவார்களோ, நான் என்ன செய்ய முடியும் என்று. அருமையானவர்களே, கடந்த காலத்தில் கடன் தொல்லை தீர்ந்தது, வியாதி சுகமாகியது, அநேக பிரச்சனைகள் தீர்ந்தன. இந்த ராத்திரி ஒரு சிந்தனை, அந்த வியாதி திரும்ப வருமோ? திரும்பவும் பண பிரச்சனை ஏற்படுமோ? திரும்பவும் எனக்கு ஒரு நெருக்கமா என்று பயப்படுகிறாய். கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே, உனக்கு அவைகள் திரும்ப நேராது, நான் உன்னை பாதுகாத்துக் கொள்வேன், நான் உனக்கு அனுகூலமாகியிருப்பேன் என்று. மிக அருமையான வாக்குத்தத்தம். சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆபிரகாமை பார்த்து, என்னையே உனக்கு தருகிறேன், என்னையே உனக்கு தருகிறேன். ஐ வில் பி யுவர் ரிவார்ட், உனக்கு பரிசாக நான் என்னையே தருகிறேன். அப்பொழுது ஆபிரகாம் கேட்கிறான், எனக்கு என்ன தருவீர்? இத்தனையும் கேட்ட பிறகு ஆபிரகாமுடைய கேள்வியை பார்த்தீர்களா? என்ன தருவீர்? கேடகமாய் வருவேன், என்னையே தருவேன் சொன்ன பிறகு என்ன தருவேன் என்று கேள்வி. வீண் கேள்விகள் தான் சமாதானத்தை கெடுக்கிறது. இந்த இரவு வீண் கேள்வியில் தள்ளு, கர்த்தருக்குள் அமைதியாயிரு, கண்ணுறங்கு,
கர்த்தர் காலையிலே உன்னை எழுப்புவார். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அருமையான பிதாவே, உம்முடைய அன்பின் குமாரின் நாமத்தில் வருகிறோம். உம்முடைய அருமையான பிள்ளைகள் இந்த வசனத்தை கேட்டு சமாதானமாய் இடைப்பார உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.